வணக்கம். பானுஸ் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பூரி சப்பாத்தி கிசை டிஷ்ஷாக சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நைட்டே பச்சை பட்டாணியை ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ மூணு விசில் விட்டு ரெண்டு உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் பாருங்க, கடாயில் நான் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். அது கூட பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கி வரும் பச்சை மிளகாய். கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போடுறோம். இப்போ நான் தக்காளி பூண்டு சோம்பு மஞ்சத்தூள் இதை மூணையும் போட போகிறேன். வதக்கிட்டு தக்காளி வதங்கினோடனே நம்ம வேக வச்சு வச்சுக்கிற பட்டாணியை போட்டுக்கலாம். இந்த இதிலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்து எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் எடுத்து மிக்சியில் அரைச்சி ஊற்றலாம். இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கரைச்சி ஊற்றலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் எடுத்து அரைச்சி ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கொஞ்சம் பட்டாணி எடுத்து இதை நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிடுவேன். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும், கிரேவினஸ் கிடைக்கும், கிரேவியாக இருக்கும். இங்கே பாருங்கள் அரைச்சிட்டேன். இதை இப்போ அந்த மசாலாவோட சேர்க்க போகிறேன். பாருங்கள் மசாலா கொதிச்சுட்ருக்கு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நான் இதில் போடுறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது, கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அந்த சோம்போட வாசனை சூப்பராக வருதுங்க, அருமையாக இருக்குது. நம்ம அந்த பட்டாணி அரைச்சி ஊற்றுனால பாருங்கள் எவ்வளோ கொழக்கொழன் இருக்குன்னு. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.